सिक्योरिटी गार्ड्स ने तुम्हें घेर लिया है। कोई प्लान बी? प्लान बी नहीं, प्लान जेड तक है हमारे पास। சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் டீடல வந்து நம்ம அண்ணன் வந்து கில்லி படம் பாட்டு பாடுவாரு. மருதமணி மருதமலை மாமணி மருதமணி அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம் புதுசா. டீகோட் அப்படினு மாத்தலாம், டீகோட்னு மாத்திரலாம். புதுசா ட்ரை பண்றோம், ஏனா எப்போதும் வந்து நம்ம ரியாக்ஷன் செய்யும்போது அதுலயே கொஞ்சம் சொல்லிருவோம். பட் இந்த ட்ரைலர் வந்து அந்த கட்ஸ்லாம் வேகமா போறனாலயும் அதே மாதிரி கீழ சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றாங்க அவங்க சும்மா பேசுவாங்க தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க அப்படினு. அந்த காரணத்துக்காகவே நாங்க வந்து இன்னைக்கு டீகோட் பண்றோம்ங்க. வெரி குட் வந்திருக்கீங்க. வெரி குட் தான் வந்திருக்கோம். அண்ட் யார் யாரெல்லாம் இங்கே கோட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்கலையோ நான் மேலே காட்சிலையும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 30K+ வந்துருச்சு. மிக்க நன்றி மக்களே. இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்து நிறைய வியூஸ் கொடுங்க. நாங்கள் எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம். அண்ணா வராரு பாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த டெய்லர் முக்கியம் பார்த்தீங்கன்னா நிறைய அண்ணன் தளபதி அண்ணனோட ரெஃபரன்ஸ் நிறைய வருது. நிறைய ரெஃபரன்ஸ் போடுறது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆமா, எல்லா படத்தையும் கம்பைன் பண்ணி வச்சு கம்பைன் பண்ணி ஒரு ட்ரெய்லரா பார்த்த மாதிரி இருக்கு. இது அண்ணா படத்துல தான் இந்த லியோல வர அண்ணா வராரு பாலிவுட். லியோவா இல்ல லியோவா அண்ணா வராரு? ஓ நான் ரெடி தான் பட் என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இன்னும் அந்த இதுலயே இருக்காங்க, ட்ரெய்லர் பார்க்கவே இருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப தாக்கிருச்சு என்ன. இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது முன்னாடி the deadpool and wolverine trailer அப்படிங்க வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி இதுலயே வந்துருச்சு. அண்ணா வர சண்டை போடுன்னு போய் டக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட் அப்படின்னு போடுது. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட்ல எப்படி செய்வாங்க அந்த மாதிரி கட்சி கொடுத்திருந்தாரு வெங்கட் பிரபு. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். இந்த படத்துல வந்து பொலிட்டிக்ஸ் சம்பந்தமான எந்த விஷயம் வராது, அது நம்ம தளபதி அண்ணனே வேணாம் தான் சொன்னாரு அப்படின்னாங்க. ஆனா விசில் போர்டு பாட்டுலயே நிறைய அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அதான் கேம்பெயின் கேம்பெயின் அண்ட் சாம்பியன் எல்லாம் வந்துச்சு. இப்ப இதுலயும் இருக்கு 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் என்ன என்ன அத 68ன்றது அண்ணன் நடிச்ச அந்த படம் 68 படம் 68வது படம் தான அதுக்கு அவருக்கு. சோ அத தான் மீன் பண்றாங்க. ஆனா வந்து அங்கேயே அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மிஷனை முடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அண்ணனும் சக்சஸ்ஃபுல்லா 68 படம் நடிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இந்த 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 ஷாட் பாத்தீங்கன்னா பேசிக்கலி அண்ணா வந்து இந்த திருப்பாச்சி படத்துல வந்து இந்த சந்தனத்தை போட்டுருப்பல அந்த ஷாட் அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. அது பார்க்கவே ரொம்ப அந்த பழைய இதுக்கு போற மாதிரி தான் இருக்கு. இவங்க இந்த பாம்ஸ் எல்லாம் எங்க போடுறாங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிரசாந்த் அண்ணன் நம்ம தளபதி அப்புறம் பிரபு தேவாலாம் வந்து நமக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு திருப்பி இதை ஆரம்பிக்கும் போது வயசாச்சு ரிட்டையர் ஏதாச்சும் சம்பவம் ஆச்சு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேணாம் கண்டிப்பாங்க வருது. அதுதான் மோகன் அவர் வந்து பாதிக்கப்படுறாரு. மேபி அதனால கூட வந்து அவங்க லைக் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அஜ்மல் இவங்க கேங் தானா? அஜ்மல் இவர் கேங் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அஜ்மல் வந்து ஒரு வயசான லுக்ல வந்து இப்படி ஒரு வில்லன் மாதிரி இப்படி மேலே வச்சு பாக்குறாரு. சோ பார்க்கும் போது நமக்கு இவன் பார்க்க நல்லா கேங்ல காட்டும் போது அந்த மூணு பேர் தான் இருக்காங்க. பிரபுதேவா சார் இருக்காரு, பிரசாந்த் சார் இருக்காரு, அப்புறம் தளபதி இருக்காங்க. அதுல அஜ்மல் வந்து நம்ம பார்க்கவே முடியல எங்க இருக்காருன்னு தெரியல. மேபி வந்து இவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கலாம், அது கொஞ்சம் வேற சைட்ல இருக்கிற மாதிரி கூட காட்டலாம். சோ இதுல வந்து இப்ப திருப்பி அந்த பாம்ப் எல்லாம் வந்து போடுறாங்க போலக்கு. அது போடுற யாரு பார்த்தீங்கன்னா பையன் விஜயா கூட இருக்கலாம். சோ அவரை தேடிதான் போறாங்க. பார்த்தா தெரியுது இதை வந்து அவங்க பையன் சொல்லிட்டு. இது சும்மா நான் சொல்றேன், ஒரு அசம்ஷன் நான் சொல்றேங்க. அதான் நம்ம ஒண்ணு நினைப்போம் படம் ஏதாவது ஒரு மாதிரி வரும். ஆமா ஆமா, நம்ம சொல்றதுதான் முடியுங்க. பார்க்க அப்படியே தெரிஞ்சு எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். மேபி அந்த காட்சியஸ்ல அவங்க பிள்ளை வீட்டுல இருக்காங்க. சோ பயந்து வந்து பாத்திருப்பாங்க. அப்பதான் டவுட் வருது பேங்காக்ல எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி நார்மல் டிபிக்கல் வைஃபோட சந்தேகம் மாதிரி படுறாங்க அவங்க ஸ்னேகா. ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு டவுட் இருக்கு ஸ்னேகா வந்து இறந்துருவாங்க நினைக்கிறேன் பிளாஷ்பேக்ல. ஏன்னா அவங்க ஆமா ஆமா, ஏன்னா அவங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் எந்த லுக்கும் வரல. சோ எனக்கு அது டவுட்டா தான் இருக்கு. டவுட்டா தான் இருக்கு. சத்தியமா கூடாது இது நம்ம தலையோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அப்படி லியோ படம் ட்ரிஷாவை பாக்குற மாதிரி இனிமே நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுல பாத்தி. ஆமா
தெரியுது எனக்கு தெரியல வில்லனா இருந்து மாறவரா இருக்கலாம், எனக்கு சுத்தமா ஐடியா இல்லைங்க, யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இன்னும் டிஹெச் பண்ணாருன்னா அது ஒரு கதை, அது மேபி ஒரு க்ளோனா இருக்கலாம், எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து சயின்ஸ் சைஃபை இருக்குங்க, கன்ஃபார்மா இருக்கு. ஆனா வந்து எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இது டைம் டிராவல் பண்ணி போற மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதை சொன்னாலும் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஆயிரும், அது வேற பயமா இருக்கு எங்களுக்கு. ஸ்குவாட விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. வயசான பார்வதி நாயர் இருக்காங்க, அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு அரவிந்த் தாகாஷ் அவரு. ஒரு தளபதி படத்துல நடிக்கிறது சர்வசாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஹாலிவுட்ல நடிக்கிறது இங்க நிறைய பேர் கனவா இருக்கு, அதுலயும் தளபதி படத்துல நடிக்கிறது வந்து தெரிஞ்சு ஓ மை காட், எனக்கு உங்களை பர்சனலாக தெரியும். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரேபிட் மேக்கோ இந்த படத்தில் வேலை செஞ்சதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து ஒரு நைக்கி ஷூ வந்து அவர் கொடுக்குற மாதிரி வெங்கட் பிரபு கிட்ட. ஆமாம் ஆமாம். ஸோ அதுவும் மேபி அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு பேரை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், மேபி அவர் வந்து ஏதாவது பாடல் செஞ்சிருக்கலாம். வந்துருக்காரு பாருங்க, ஃப்ரேமில் இருக்காருங்க, இது ஃப்ரேம் மாட்டாங்க. வாழ்த்துக்கள் இரஃபான் அண்ணா, கீப் கோயிங். இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு லியோல வந்துச்சு ஒரு டைட்டில் கார்டு. காதலுக்கு மரியாதை, பட்ரி, திருமலை, போக்கிரி, வேலாயுதம், அப்புறம் தலைவா, ஜில்லா, தெரி, மெர்சல், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், லியோ, இப்ப ஜிஓஏடி எல்லாத்தையும் வந்து ஒரு இதுல போட்டாங்க. பீஸ்ட்ல வர ஒரு அந்த ஒரு மோக்கோ பாட் ஷாட்ல வர ஒரு சீன், அது அப்படியே வந்து எப்படிதான் அந்த சீனை யோசிச்சு செஞ்சாங்கன்னு தெரியல. இது தியேட்டர்ல வரும்போது கத்தி அலற போறோம். கட்சும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் அதை மறுபடியும் போய் பாக்குறோம். இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்போம், படம் வர வரைக்கும் பார்த்து 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 வெறி ஏத்திக்கிட்டே இருப்போம். ஆமா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்கள் பச்சை பிள்ளைங்க.